ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம புத்தாண்டு பிறக்கும்போது அதாவது சரியாக இரவு பன்னெண்டு மணிக்கு நம்ம என்ன செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொன்னது உங்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் புத்தாண்டு பிறக்கும் போது என்ன செய்ய வேண்டும் முதல்ல நீங்கள் விளக்கு ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா விளக்கு ஏற்றலாம் விலைக்கேத்துனா ரொம்ப நல்லது சாதாரணமாகவே விளக்கேற்றும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும் உங்கள் வீட்லேயும் அது உருவாகும் விலைக்கு முடிஞ்சால் விலைக்கு அடுத்தது சாம்பிராணி போட முடியும்னா போடுங்க ஏன்னால் நம்ம வருஷத்து மொதல் நாள் நம்ம அதுக்காக மெனக்கட்டு நம்ம சாம்பிராணி போட்டால் தப்பு இல்லை இல்லை முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாம்பிராணி போடுறதுக்கு ரொம்பவுமே பவர் ஜாஸ்தி முடிஞ்சால் போடுங்க ஊதுபத்தி ஏற்றி வைங்க கண்டிப்பா எல்லார் வீட்லேயுமே ஊது இருக்கும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஊதுபத்தி எடுத்து உங்கள் மனசில் பிடிச்ச தெய்வத்தை நினச்சி அல்லது உங்கள் முன்னோர்களை நினச்சி ஊதுபத்தி ஏற்றி வைங்க அடுத்தது பூ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கோ அல்லது உங்க முன்னோர்களுக்கோ உங்க வீட்டில் இருந்த இறந்து போன யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கோ போடுங்க ரொம்பவுமே நல்லது அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக தியானம் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணுங்க இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் இது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் இருந்து யாராவது தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாராவது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்க அவங்களோட ஆசிர்வாதங்கள் நமக்கு ரொம்பவுமே அவசியம் நம்மளோட முன்னோர்கள் தான் நம்ம நல்லா இருக்கணும்னு எங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அடுத்தது நம்ம வீட்டுக்கு நன்றி சொல்லுங்கள் இது உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் சில்லியாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதை செய்யுங்க உங்கள் வீட்டு அதாவது நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் ஏன்னா உங்களை இத்தனை நாள் பாதுகாத்து வந்திருக்கு இல்லையா அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அடுத்தது நிலத்துக்கு அதாவது நம்ம சாதாரணமாக இருக்கிற இந்த பூமிக்கு நன்றி சொல்லுங்கள் அடுத்தது நம்ம இல்லையா தண்ணீர் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் நமக்கு தண்ணீர் இவ்வளோ பெரிய பஞ்சத்துலேயும் இவ்வளோ பெரிய பற்றாக்குறையிலையும் நமக்கு தண்ணீர் நமக்கு நிறைவாக கிடச்சிட்ருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான் அதனால் நம்ம குடிக்கிற தண்ணீருக்கு நன்றி சொல்லுங்கள் அடுத்தது நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறது ரொம்பவுமே அவசியம் நம்ம நினைக்கலாம் எல்லாத்துக்குமே உயிர் இருக்கா அப்படின்னு நமக்கு யோசனை வரலாம் ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதை யாராலையுமே மறுக்க முடியாது ஒவ்வொரு பொருளுக்கு கூட வைப்ரேஷன் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு நிலத்துக்கு நீருக்கு எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் உண்டு அதை நம்ம நன்றி சொல்லும்போது அதுக்கும் பதிலுக்கு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் அடுத்தது நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்லணும் இது வந்து சூரியன் வந்து கடவுள் அப்படி அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை சயின்டிஃபிக்காக யோசிச்சு பாருங்கள் சூரியன் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற சக்தி நமக்கு கிடைக்கிற ஒரு ரேஸ் இதெல்லாம் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமும் கூட ஏன்னா சூரியனால நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளோட உடம்புக்கு விட்டமின் டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிது அதை தாண்டி சூரியனால தான் இன்றைக்கி நமக்கு நம்ம வாழ்க்கையே பிரகாசமாக வெளிச்சமாக இருக்குது அதனால் சூரியனுக்கு நன்றி சொல்லுங்க அடுத்தது கடைசியாக உங்களுக்கு எல்லாரோடையும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் நன்றி சொல்லிவிட்டு உங்கள் மனசை ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதி படிச்சுட்டு படுத்திட்டு உங்களுக்கு பிடித்த பாடலை கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு படுத்து தூங்குங்க ஏன்னா நமக்கு பிடித்த பாடல்லேருந்து ஏற்படுற வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒரு மியூசிக்கு இருக்கிற ஒரு வைப்ரேஷன் வேறு எதுக்குமே இல்லை மிகப்பெரிய வைப்ரேஷன் மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு மியூசிக்லேருந்து கிடைக்கும் அதனால் மியூசிக் கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க கேட்டுட்டு எல்லா விஷயமும் நல்லா நடக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் அதாவது நேர்மறை எண்ணத்தோட நிம்மதியாக படுத்து தூங்குங்க அடுத்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி புத்தாண்டு வாழ்த்துக்கள்